திமுகவின் தேர்தல் அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. இந்நிலையில் கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் உருவப்படத்திற்கு முக ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, தேர்தல் அறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட இருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியான நிலையில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சட்டப்பவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. பின்னர் மே மாதம் 2ஆம் தேதி புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. இதில் பாமக, பாஜக, தமாக உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக களமிறங்க இருக்கிறது. அதே போல திமுகவை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, இடதுசாரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த முறை சுமார் 170க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக மற்றும் அதிமுக நேரடியாக போட்டியிட இருக்கின்றன. நேற்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. வரும் 19ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்தவரையில் வேட்பாளர் பட்டியல் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டது. அதே போன்று திமுகவுடன் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்த பின்னர் நேற்று வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் இலவச டிவி 2 ரூபாய்க்கு அரிசி ஆகிய அறிவிப்புகளுடன் வெளியான திமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே போல இந்த முறையும் திமுகவின் தேர்தல் அறிக்கை மீது பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் திருச்சியில் நடைபெற்ற திமுகவின் பொதுக்கூட்டத்தில் இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதே போல மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் முறையை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கடந்த 2016ஆம் தேர்தலிலேயே மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இவை அனைத்தும் இந்த முறை வெளியாகக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பாக சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக தற்போது கோபாலபுரம் இல்லத்தில் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அவருடன் துரைமுருகன், கே என் நேரு, ஆர் ராசா உள்ளிட்டவர்களும் உடன் இருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கு திமுகவின் தேர்தல் அறிக்கையானது வெளியிட இருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையை மக்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மற்றும் முதல் கட்ட வேட்பாளர்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லத்தரசிகளுக்கு உரிமை ஊதியம் வழங்கப்படும். அதே போன்று மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடிய முறை ஒழிக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை ஏற்கனவே பொதுக்கூட்டத்தில் அறிவித்திருந்த போதிலும் கல்விக் கடன் ரத்து, அதே போன்று 7 பேர் விடுதலை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. இதற்காக இன்னும் சற்று நேரத்தில் கோபாலபுரம் இல்லத்தில் இருந்து திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார். அறிவாலயத்தில் இந்த தேர்தல் அறிக்கையானது வெளியிட இருக்கிறது. சுமார் 11:30 அளவில் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. நந்தினி, கடந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற்ற முக்கிய விஷயங்கள் என்னென்ன இந்த தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற வாய்ப்பு இருக்கு? கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த தேர்தல் அறிக்கையில் இலவச டிவி வழங்கப்படும், அதே போன்று 2 ரூபாய்க்கு அனைவருக்கும் அரிசி வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. அதன் தொடர்ச்சியாக வரந்திருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி பொறுத்தவரையில் அரிசி என்பது இலவசமாகவே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இது போன்ற பல்வேறு மக்களை கவரக்கூடிய வகையிலான பல்வேறு அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பெண்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முதல் நிலை வாக்காளர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் என சொல்லக்கூடிய முதற்கட்ட வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. ஏற்கனவே இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதற்காக மீண்டும் அது இந்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பெண்களை கவரக்கூடிய
வகையில் பல்வேறு அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக 7 பேர் விடுதலை என்பது தொடர்ச்சியாக 7 பேர் விடுதலை செய்ய வேண்டும் என திமுக சார்பிலும் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் தற்போது வரை ஆளுநர் அதற்கான எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. இந்த நிலையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய பட்சத்தில் இந்த 7 பேர் விடுதலையில் நிச்சயமாக ஒரு முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று ஜல்லிக்கட்டு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்ற மக்களை கவரக்கூடிய வகையில், மக்களை நேரடியாக சென்றடையக்கூடிய வகையிலான பல்வேறு அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. நந்தினி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.